அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்தலசயன பெருமாள் திருக்கோயில் மகாபலிபுரத்தில் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்த மூலவர் ஸ்தலசயன பெருமாள் உற்சவர் உலகுய நின்றான் தாயார் நிலமங்கை தாயார் தல விருஷம் புன்னை மரம் புண்டரிக புஷ்கரணி தீர்த்தம் புராண பெயர் திருக்கடல் மல்லை பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய இது அறுபத்தி நான்காவது திவ்ய தேசம் திருமங்கல் அருவாரலையும் பூதத்தாழ்வாரலையும் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் இது பூதத்தாழ்வாரோட அவதார தலம் இது உற்சவ பெருமான் கையில் தாமரை முட்டுடன் நிற்கின்றார் இங்குள்ள பெருமான் தன் வலது திருக்கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே மாமல்லபுரம் சிறந்த கடற்கரை நகரமாக விளங்கியது இங்கு பல்லவர் கால சிற்பங்கள் மிகவும் அழகும் அற்புதமாக உள்ளது இங்கு மூலவர் சந்நிதியின் கீழ் உள்ள விமானம் கனகா கிருதி விமானம் புண்டரீக மகரிஷி இத்திருத்தலத்து இறைவனின் தரிசனம் கண்டுள்ளார் பூதத்தாழ்வாரோட அவதார தலம் இது பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஸ்தலத்தில் அதாவது தரையில சயனம் கொண்ட திருக்கோலம் உற்சவ பெருமானின் கையில் தாமரை மொட்டுடன் நிற்கின்றார் நூற்றி எட்டு திருப்பதிகளில் கையில் தாமரை மொட்டுடன் நிற்கும் உற்சவர் இவர் மட்டும்தான் தன் கையில் உள்ள தாமரையை மூலவரின் பாதங்களில் சேர்ப்பிப்பதாக ஐதீகம் ஒரு காலத்தில் இங்கு ஏழு கோபுரங்கள் இருந்தன அப்போது தளத்திற்கு ஏழு கோயில் நகரம் என்று பெயர் இருந்தது இவை கடல் சீற்றத்தால் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டன அதன்பின் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் மூன்று கோயிலை கட்டினான் அதில் இரண்டு கடல் சீற்றத்தால் அழிக்கப்பட்டு விட்டன மிஞ்சிய ஒன்றுதான் தற்போதுள்ள கோயில் இதுவும் கடல் அலைகளால் தாக்கப்பட்டு வருகிறது இதை மனதில் கொண்டுதான் என்னவோ பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களின் ஒருவரான பராங்குசன் மாமல்லபுரம் நகருக்குள் ஆகம விதிப்படி கோயில் கட்டி இங்கிருந்த பெருமானை பிரதிஷ்டை செய்தார் இவருக்கே தற்போது வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இங்குள்ள பெருமான் தன் வலது திருக்கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார் இத்தலப்பெருமானை தரிசித்தால் திருப்பார்க்கடல் வைகுண்டநாதரை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்போ இந்த கோயிலில் திருவிழா நடந்திருக்கு கோயில் வர்ணம்லாம் பூசி ரொம்ப அழகாக இருக்குது சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நேரம் போகிறதே தெரியல ஒவ்வொரு சிலையும் பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது தூணில் வடிச்சிருக்க சிற்பங்கள்லாம் கண்ணை விட்டு அகலவே இல்லை அவ்வளவு அருமையாக இருக்குது தலை வரலாறு சொல்கிறேன் இன்றைய மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகள் இருந்தன இதில் புண்டரீக மகரிஷி என்பவர் தவம் செய்து வந்தார் இவர் அருகில் உள்ள குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை மலர்களை பறித்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டுள்ள நாராயணனின் திருவடிகளில் சமர்ப்பிக்க நினைத்தார் பறித்த பூக்களை கூடையில் கொண்டு செல்லும் பொழுது குறுக்கே இருந்தது பக்தி பெருக்கால் கடலில் வழி ஏற்படுத்த தன் கைகளால் கடல் நீரை இரவு பகலாக வெளியே இறைக்க ஆரம்பித்தார் பல ஆண்டுகளாக இதை செய்தார் பரந்தாமா நான் கொண்ட பக்தி உண்மையானால் இந்த கடல் நீர் வற்றட்டும் எனக்கு பாதை கிடைக்கட்டும் இந்த பூக்கள் அதுவரை வாடாமல் இருக்கட்டும் என்றார் கடல் நீரை இறைப்பதென்ன சாத்தியமா ஒரே இரவில் கை சோர்ந்தார் ஒரு மனதோடு இறைவனை நினைத்தபடியே நீரை இறைத்த முனிவர் முன் ஒரு முதியவர் வடிவில் பெருமாள் வந்தார் பெருமாள் முனிவரிடம் கேட்டார் முனிவரே மேலும் சோதிக்கும் வகையில் கடல் நீரை இறைக்கிறீரே இது சாத்தியமா உருப்படியாக ஏதாவது செய்யலாம் இல்லையா எனக்கு பசிக்கிறது சோறு கொடும் என்றார் முதியவரே உமக்கு சோறு அளிக்கிறேன் அப்பணி முடிந்ததும் இப்பணியை தொடர்வேன் பெருமாளை நான் பார்த்தே தீர வேண்டும் என் பெருமாள் இந்த கடல் வற்றியே தீரும் என்றார் மலர் கூடையை முதியவரிடம் கொடுத்து இதை வைத்திருங்கள் நான் சென்று உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறிச் சென்றார் மகரிஷி வருவதற்குள் அவர் கொடுத்து சென்ற பூக்களையெல்லாம் சூடி இந்த கடலிலேயே ஆதிசேஷன் மேல் சயனித்திருக்கும் குளத்தில் காட்சியளித்தார் இதை கண்டு ஆனந்தமடைந்த மகரிஷி பெருமாளே இந்த சிடியோனின் பக்திக்காக தாங்களே நேரில் வந்தீர்களா உங்களையா பூக்குடையை சுமக்க வைத்தேன் என்றார் என்னை மன்னித்து விடுங்கள் நான் என்றென்றும் தங்கள் பாதத்தின் அருகில் அமரும் பாக்கியம் தந்தருள வேண்டும் என வேண்டினார் பெருமாளும் அவ்வாறே வரம் தந்தார் சயன கோலத்தில் காட்சி தந்ததால் தலசயன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த திருத்தலம் கடற்கரையை ஒட்டியே இருக்கு ரொம்ப அழகான கோயில் இது இந்த கோயிலுக்கு மற்றொரு புராணமும் இருக்கு அகஸ்திய முனிவர் கோயிலுக்கு வந்தார் அவர் கோயிலை சுற்றி வரும்பொழுது பெருமாளை சாஷ்டாங்கமாக வணங்கினார் தெய்வீக தலையீட்டின்படி அவர் புண்டரீக தீர்த்தத்தின் அதாவது கோவில் தொட்டி வடக்கு பகுதியில் உள்ள அஸ்தவாஸ்திரமத்தில் தங்கியிருக்கின்றார் மற்றொரு புராண கதையின்படி அரிகேசரிவர்மன் என்ற மன்னன் மகாபலிபுரத்திலிருந்து தினமும் திருவடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் பெருமாளை வணங்கி வந்தான் அங்கு குடியேற விரும்பினான் பெருமாள் அவரது பக்தியால் மகிழ்ந்து மகாபலிபுரத்தில் ஸ்தல சைன பெருமாளாக தூண்டினார் என்பது மற்றொரு வரலாறு இனமும் ஆறு முறை கோயில் சடங்குகள் நடைபெறும் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் எட்டரை மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் இந்த கோயிலில் பெருமாளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அற்புதமான கோயில் கோயிலே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வரணும்லாம் பூசி இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மாசி மகம் திருவிழா பூதத்தாழ்வார் அவதார உற்சவம் பூதத்தாழ்வார் தாழ்வார் பிறந்த ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஐப்பசியில் கொண்டாடப்படுகிறது விழா நாளில் காலை பத்து மணி அளவில் ஆழ்வார் உற்சவம் நடைபெறுகின்றது அது மட்டும் இங்கே வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருமங்கை ஆழ்வாராலையும் பூதத்தாழ்வாராலையும் நாலாயிரத்து திவ்ய பிரபந்தத்தில் தலா ஒரு பாசுரம் இந்த ஆலயத்தை போற்றுகிறது திருமங்கை ஆழ்வார் பெருமாளின் சாய்ந்த வடிவத்தை சிறப்பு வாய்ந்ததாக கருதுகின்றார் ஏனென்றால் அவர் பாரம்பரிய ஆதிசேஷன் மேல் சயனம் இல்லாமல் தரையில் சயனித்திருக்கும் ஒரே இடம் இந்த கோயில் மட்டும்தான் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் சயனகுளத்தில் தரையில் சயனித்திருக்கும் ஒரே பெருமாள் இவர் மட்டும்தான் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயே ஆதிசேஷன் மேலே இல்லாமல் தரையில் சயணித்து இருக்கும் பெருமாள் இவர் மட்டும்தான் மிகவும் விசேஷமான திருக்கோயில் இந்த பெருமாளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த கோயிலே ரொம்ப அழகாக இருக்குது கோயிலை சுற்றி அப்படியே கடற்கரை மணலால் சூழப்பட்டிருக்கு கோயில் கோபுரம் கோயில் வாசலில் இருக்க கோயில் தேர் கோயிலை சுற்றி கருங்கல் சுவர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது கோயில் கோபுரம் கோயில் விமானம் கோயிலை சுற்றி தசாவதாரத்தில் உள்ள பத்து அவதாரத்தோட சிற்பங்களும் வடிச்சிருக்காங்க இந்த கோயிலில் இப்போ திருவிழா நடந்திருக்கு கோயிலே களை கட்டியிருக்கு கோயில் ரொம்ப அழகாக இருக்குது கோயில் தேர் வாசலில் வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோயிலில் எல்லாமே பார்த்தா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்க தான் வைக்குது பெருமாளே ரொம்ப அழகாக இருக்காரு கையில் தாமரை முட்டோட இருக்கிற ஒரே பெருமாள் இவர் மட்டும்தான் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகான கோயில் கோயிலை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது கோயிலில் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிது கோயிலில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் கடவுளை நோக்கி நம்ம ரெண்டு அடி எடுத்து வச்சோன்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க நம்மளோட வேண்டுதல் நியாயமான பட்சத்தில் இறைவன் நமக்கு நம்மளோட பக்தியை மெச்சு கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நமக்கு தந்தருடுவார் அடுத்தவங்க கிட்ட நம்ம வேதனையை சொல்கிறத விட கடவுள்கிட்ட நம்மளோட வேதனையை சொல்லலாம் கண்டிப்பாக கடவுள் நமக்கான நல்லதை செய்வார் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே தான் நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில் இருக்குது அந்த கோயிலையும் பார்த்துட்டு போகலாம் அதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம்தான் சென்னையில் உள்ள ஏழு திவ்ய தேசத்தில் ஸ்தலசைன பெருமாள் கோயில் ஒன்று நித்ய கல்யாண பெருமாள் கோயில் ஒன்று மகாபலிபுரம் வந்தீங்கன்னா இந்த ரெண்டு திவ்ய தேசத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் ஏன்னா கடவுள் நமக்கு அது கொடுத்த வாய்ப்பாக தான் நம்ம நினைக்கணும் தான தர்மம் செய்கிறதுனால ஒருபொழுதும் நம்ம கிட்ட இருக்க செல்வம் குறையாது அதை பன்மடங்காகி மடங்காகி நம்ம கிட்டேயே தான் வரும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க வேற எதையும் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசணுன்றதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க நம்ம நேரம் இல்லைன்ற காரணத்தினால அதை அவங்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அந்த தண்ணியை வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம அதை மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே பெருமாளோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம்